அண்ணா தோட எழுங்கும் செஞ்சேரு
மாண்டவங்க மாண்டு ஓரம் செத்தவங்க செத்து போற இந்த வெண்ணூர உருவம்மா என்று சொல்கிறீர்கள் உண்மைதான் தங்கமே என்னங்க அண்ணா இப்படி வெண்ணூர உருவச் சொல்லி சொல்றீங்களே அண்ணா ஆமா உங்கள் இருவாதிவேர்களுக்கு மத்த உள்ள சாம்பகனோடு இப்படி அனைவருக்குமாக इन नाम अयो इन कलिया मूलते कटी
பத்ரியாக இருந்தால் உள்ளே நாகேந்திரன் இருக்கிறார். அந்த நாகேந்திரன் அவனை சீந்தார். இல்லாவிட்டால் நாகேந்திரன் சீந்தும் என்றார். இங்கு தங்கா வரல் அடிப்படான உத்தம பத்திரி யோசன வாசங்க நாகேந்திரன் இருக்க போய் சொப்ப கொடுத்த கையை விட்டு அந்த கடையாளி மோதிரத்தை இருக்க நாகேந்திரன் சீந்தாமல் தங்காருக்குத்தான் கை வழியாக நேரையே களத்திலே சுட்டு போட்டுத்தான் கொலைப்பிடித்தவர். இன்னைக்கும் ஏழு பேர் கன்னிமாரிலே நாகேந்திரன் கொலைப்பிடிப்பது தங்கார் என்று சொல்லுவான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தான் நீ பத்திரி பெண் உண்மைதான் சரி என்று சொல்லும் ஆறு பேர் கதையுடன் ஏழாவது கதையாக இணைத்து தேவாதி தேவர்களாக உட்பட தங்காலுக்குத்தானே அச்செல்லா பல்வேறு அணியில்லா சப்பரத்தை அவரமைத்துத்தான் தெய்வம் சொல்கிறான். தெய்வம் வந்தவுடனே சார் தெய்வ பூர்வகத்திலே அன்னமாரதே படுகளத்திலே பட்ட மழை பொழிகின்றது. இப்படி எல்லாம் சிறப்பாக நடந்து அண்ணனுடைய படுகளத்திலே பொன்னருடைய படுகளத்திலே பொன்னரளை ஊர்க்கிறது. தங்க படுகளத்தில் தங்கரளை ஊர்க்கின்றது. இப்படி பூமரம் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே கரடா தேவலோகத்திலே தேவர்கள் மூலங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த பூலோகத்திலே பொன்னர் சங்கர் தங்காளம் இந்த அத்தமுள்ளையோடு இவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சியாண்டவர். இவர்கள் தர்மருடைய உயிர்கள் அல்லவா? இவர்கள் இந்த தேவலோகத்திலேயே இருந்து கொண்டால் இந்த பூலோகத்து மக்களுக்கு நீதி வழங்குவதையா? இந்த அண்ணன் தம்பி இருவாதிகளை கருப்பணசாமியாகவும் காவல் தெய்வங்களாகவும் உடன் பிறந்த தங்காய கன்னிமார் சாமியாகவும் கன்னிமார் இருக்கும் இடத்திலே கருப்பணசாமியாகவும் இன்னும் தங்காளாக இருக்கும் இடத்திலே அண்ணன்மார் சாமிகளாக நீங்கள் அவதாரம் எடுத்து நாட்டு மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அந்த தெய்வலோகத்திலே உத்தரவிட்டார். அந்த தெய்வலோகத்திலே உத்தரவிடும் நேரத்திலே எங்க உன்னசங்கர் தங்காளோடு நாட்டு மக்கள் எல்லாம் கோவில் கட்டி கூட ஆரம்பித்தார். கல்லுக்கும் அரசத்தை உண்டாக சொல்வாராம். அண்ணமாரித்தாரி இருந்து கும்பத்தவர்களுக்கு லோகத்து நுழையத்து கூட நுழை நீங்கித்தார். சீரகர்கள் செல்வாக்காக வாழ வேண்டும் என்றுதான் அண்ணன்மார் சாமி தங்காளுடைய பூஜை நடக்கின்றது. கருப்பணசாமி கன்னிமார் பூஜை நடக்கின்றது. இந்த இடத்திலே இந்த பூஜையிலே அனைவரும் தெய்வ வழிபாடு செய்து தீர்த்தந்திரநீர் வாங்கிக் கொண்டு அண்ணனுடைய அருள் பெற்று தங்காளுடைய